இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஸ்டைல் வெள்ளாட்டு குடல் கறி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மூணு குடலையும் கடையிலேயே கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இது நம்ம ஈஸியா எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம். குடல் நல்லா சுத்தமாகறதுக்காக கொஞ்சமா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதுல இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த குடல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த தண்ணியை இதில் சேர்த்து சுத்தம் பண்ணணும். ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி 5 நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போயே பாருங்கள் அழுக்கெலாம் கீழே நல்ல செட்டாக இருக்கு பாருங்கள் அழுக்கெலாம். இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதே மாதிரி சுடுதண்ணி சேர்த்து 3 தடவை கழுவிக்கணும். இதே மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம 3 தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ குடல் எப்படி சுத்தமாக இருக்குது பாருங்கள். இதில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கோங்க. குடல் கறி வந்து வெந்துட்டுருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து குடல் கறிக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை சேர்த்துக்கோங்க. நட்சத்திரப்பூ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பட்டை பெருஞ்சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி வந்து பாதி வெந்துருச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை 5 நிமிஷம் தொடர்ந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் குடல் கறியை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம குடல் கறிக்கான மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம குடல் கறியை சேர்த்துடலாம். குடல் கறியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. காரசாரமான குடல் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த குடல் கறி வந்து கர்ப்பப்பைக்கு குடல் புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.